ரெண்டாவது விஷயம் வந்து அதாவது இப்போ மக்கள் வந்து அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த ஜனாசாவுடைய சாம்பல் விஷயமாக என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க இப்போது ஜனாசாவுடைய சாம்பலை அடக்குவதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் வந்து இந்த கேள்வி வந்து உண்மையிலே ஒரு யோசிக்காதே விட்டால் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி தான் இது அதாவது ஒரு ஜனாசா என்று ஒன்று கிடைச்சிட்டா நம்ம அதை அடக்கிறோம் ஜனாசாவுடைய ஒரு எலும்பு கிடைச்சாலும் சரி அதனுடைய ஒரு முடி கிடைச்சாலும் சரி அதனுடைய சாம்பல் கிடைச்சாலும் சரி எதாக இருந்தாலும் ஒரு மூமினுடைய ஒரு பகுதி கிடைச்சா அடக்கிறதுன்றது என்ன ஒரு ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒரு வீட்டில் ஒரு வீதியில் ஒருத்தரை காண்றோம் எரிஞ்சு சாம்பலாக்கப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீமுடைய அதாவது ஜனாசா நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு முஸ்லீமை விழுங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய ஜனாசாவும் எரிஞ்சு சாம்பலாக இருக்குது யாராக இருந்தாலும் எடுத்து அடக்குவது தஃப்ன் அப்படின்ற ஒரு பகுதி ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் செய்யணும் அது ஒரு மனிதாபிமான செயலும் தான் மார்க்க செயலும் தான் எனவே ஒரு இந்த சாம்பலை அடக்கலாமா என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வேண்டாத ஒரு கேள்வி அடக்கித்தான் ஆகணும் ஒரு முஸ்லீமுடைய ஒரு எலும்பு பகுதி தான் நமக்கு கிடைக்கிது நம்ம அதை அடக்கணும் அதுபோல் எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி அது ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருந்தாலும் கிடைச்சா அதை அடக்கத்தானே வேணும் ஒரு முஸ்லீமுடைய எதுவாக இருந்தாலும் அடக்கத்தான் சாம்பலாக நமக்கு சாம்பல் தான் கையில் கிடைக்கிது அப்போ சாம்பலாக இருந்தாலும் அதை அடக்கத்தான் வேண்டும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஹு ரீதியான பார்வையெல்லாம் இங்குள்ள பிரச்சனை அதை புரிஞ்சுக்கணும் ஒரு வீதியில் நம்ம ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து எரிஞ்சிக்கிறான் அதை எடுத்துக்கொண்டு வந்து அடக்கிறன்றது ஒரு மூமினுடைய வாஜிபுகளில் உண்டு விளங்கிட்டா அதே சாம்பல் அவனுக்கு தொழுவிக்கப்படலைன்னு தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம தொழுகை நடத்தி விட்டு அடக்கிறது நமது கடமை ஃபிக்ஹு ரீதியாக அதான் ஒரு நிலைப்பாடு நம்ம இதுக்கு பெரிய ஆய்வுகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மூமினுடைய எது தான் உங்களுக்கு கடைசியாக உண்டு கிடைக்குது ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை நடத்தப்படலை அவனுடைய ஜனாசாவோட எந்த பகுதியும் கிடைக்கல ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பகுதி கிடைச்சாலும் அதை அவனுக்கு தொழுவிச்சுட்டு அடக்கிறன்றது ஒரு மூமின் செய்ய வேண்டிய வேலை இதுக்கு பெரிய ஆராய்ச்சிகள் பெரிய ஃபிக்ஹுகள் தேவையே இல்லை சிம்பிளாக நீங்கள் நினைக்கலாம் வெட்டிய நகத்தை புதைக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டால் மார்க்க ரீதியாக புதைக்கலாமா இல்லையான்னு ரெண்டாவது புதைக்கலாமா இல்லையா நகத்தை புதைக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்ற புதைக்கலாம் இல்லைங்களா அதில் பிழை இல்லை அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்க ரீதியாகவே ஒரு மூமினுடைய எந்த ஒரு பகுதி கிடைச்சாலும் புதைக்கணும்ன்றதுல சந்தேகமே கிடையாது அது முடியாக இருக்கலாம் எலும்பாக இருக்கலாம் எந்த ஒரு பகுதியாக இருக்கலாம் அது புதைக்கப்பட வேண்டும் என்றதில் என்ன எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சும் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை இதில் புதைக்கவில்லை புதைக்கவில்லை யாராவது புதைக்காமல் போனால் யாராவது அடக்காமல் போனால் யாராவது கடலில் வீசிட்டு போனால் விளையிட்டா அதான் ஒரு விஞ்ஞான ரீதியாக எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி ஒருத்தன் அதை செஞ்சுட்டு போனான்னு சொன்னால் அது வேறு மார்க்க ரீதியாக அவன் அடக்கப்பட வேண்டும் அடக்கினா என்ன குற்றம் அதில் என்ன மார்க்க என்ன பிள்ளை எந்த பிள்ளையும் இல்லை ஆனால் இது ஃபிக்ஹு ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல இங்கே உள்ளது இங்கே உள்ள பிரச்சனை நான் உனக்கு எரிச்சி தாரேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்றது இது கூடுமா நான் உனக்கு எரிச்சி தாரேன் நீ வெயிட் பண்ணு இது இஸ்லாத்தில் கூடுமா இது கேளுங்க ஒரு மூமினுடைய சாம்பலை எரித்து தரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாமா அப்படி கேட்க வேண்டிய கேள்வி இது அடக்கலாமான்னு கேட்க வேண்டிய கேள்வி அல்ல ஒரு மூமினுடைய சாம்பலை அவதான் எரிச்சு தரும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா அல்லது இறுதி நிலை வரைக்கும் எங்களோட ரைட்டை ஒட்டு கொடுக்காமல் நம்ம இதில் போராடுவதா இந்த போராட்டத்துக்கு வழிகளில் ஒன்று தான் அல்லாஹ்வாலும் எங்களுக்கு சாம்பல் வேண்டாம் எங்களுக்கு அவரோட பிரேதம் தான் வேண்டும் என்று சொல்வது போராட்டத்தில் வழிகளில் உண்டு இது ஃபிக்ஹு ரீதியான ஒரு சப்ஜெக்ட் வேறு இதில் சரியா இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்றால் எரித்து ஒரு மூமினுடைய சாம்பலை எரித்து தரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இது ஒரு கேள்வி அப்போ எங்களுக்கு அரசாங்க ரீதியாகவும் இதில் எந்த அதாவது என்ன சட்ட ரீதியாக எதுவும் என்ன தடை இல்லை ஹெல்த் அதாவது WHO வந்து இதில் எந்த விதமான இதுவும் சொல்லலை அப்போ உலகத்தில் ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு மூமினுடைய அதாவது ஒரு மனுஷனுடைய ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான ஒரு சப்ஜெக்ட் நடக்கிற டைமில் அப்படியெல்லாம் நமக்கு பிரேதம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று நிற்க வேண்டிய ஒரு விஷயம் சாம்பலை வாங்குவது என்பது பிரேதத்தை வாங்க தேவையில்லை என்றதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு அங்கீகாரத்தை நம்ம இதில் கொடுத்து விடுவதாக ஆகிவிடும் என்றதன் காரணமாக எங்களுக்கு சாம்பல் வேண்டாம் எங்களுக்கு பிரேதம் வேண்டும் நீங்கள் செய்வது எங்களுக்கு பிழை ஏன்னா சட்ட ரீதியாக பிழை இந்த ரீதியாக பிழை இதில் வந்து எந்த விதமான WHO சொல்லலை இனவாத சேனல்களில் கூட மிக தெளிவாக இது இப்படி தான் செய்யணுமென்றெல்லாம் பப்ளிக்காக பேசப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் எனவே நம்ம இதில் வந்து அதாவது மார்க்க ரீதியாக எங்களுக்கு சடலம் இந்த இதுதான் கிடைச்சது என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் அது அடக்கிறது தான் சப்ஜெக்ட் ஆனால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு பகுதி ஒன்றைக்கு இந்த இடத்துல இந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களால் அதாவது எங்கள் தலைமைகளில் எப்படி நடந்து கொள்ளணும் எங்களுக்கு பிரேதம் தான் வேண்டும்
நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து எங்களோட வேதனைகளை தவிர வேற எதுவும் நம்மகிட்ட எதுவும் ரிசீவ் பண்ண ரெடி இல்லை. அது எது எங்களுக்கு பிரேதம் வேணும் நீங்க செய்வது பில அப்படி என்பதை உணர்த்துகின்ற அமைப்பில் இருக்க பரவாயில்ல சாம்பிளாக தாங்க நான் வாங்கிட்டு போறோம்ன்ற லெவலில் இருக்கிறதா வாங்கிட்டான். எதை நேரமே பதில் இதுதான், மார்க்க ரீதியாக வந்து எது கிடைச்சாலும் அடக்கணும் இடத்துல எந்த விதம் சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டிய இந்த இடத்துல எங்களுக்கு உரிமை விடப்பட்டு போகிற நேரத்தில் இப்போ எரித்து தருவோம் என்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது சரியானதா என்ன செய்யணும் இந்த இடத்துல கேட்க வேண்டும். எனவே அது எனது இதுக்கு உரிமை ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றுதான் இந்த இடத்துல உள்ள ஒரு பிரதானமான அம்சம்.